தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியிகள் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்கிட வேண்டும் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் எவ்வித பணப்பிடித்தமும் இல்லாமல் இணைத்துக் கொள்ள வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை மே இரண்டாயிரத்து பதினைந்து முதல் வழங்க வேண்டும் அரசு ஆணைப்படி மாத இறுதி நாளில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் தேக்கநிலை சிறப்பு ஓய்வூதியம் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஒன்றிய தலைவர் பரமசிவம் தலைமையில் ராமலிங்கம் பச்சமுத்து பிச்சைமாள் மாலா பரமசிவம் ஆகியோர் முன்னிலையில் விருதாச்சலம் நல்லூர் மற்றும் மங்களூர் கிளை சங்கங்கள் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்